காசாவில் உக்கிரமான போரை தொடுத்துள்ள இஸ்ரேல் ராணுவம் மத்திய காசாவில் உள்ள பிரதான வைத்தியசாலையான அல்சிபா வைத்தியசாலையினுள் நுழைந்து அதனை முற்றுகையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அல்சிபா வைத்தியசாலையினை கமாஸ் இயக்கம் கட்டுப்பாட்டு மையமாக பயன்படுத்துவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டி வந்தது. இந்த நிலையில் வைத்தியசாலையின் வளாகத்தினுள் இஸ்ரேலின் பீரங்கிகள் உள்நுழைந்துள்ளதாகவும் அவசர மற்றும் அறுவை சிகிச்சை பிரிவுகள் உட்பட வைத்தியசாலையின் எல்லா இடங்களிலும் இராணுவத்தினர் நுழைந்திருப்பதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதேவேளை தற்போது முன்னெடுக்கப்படும் போர் கமாஸ் இயக்கத்துடன் தான் என்று பொதுமக்களோடு அல்ல என்பதனையும் இஸ்ரேல் தெளிவுபடுத்தியுள்ளது. வைத்தியசாலைக்குள் சோதனையில் ஈடுபட்டு வரும் இஸ்ரேல் ராணுவம் அங்குள்ள மக்கள் மற்றும் நோயாளிகளிடமும் விசாரணைகளை நடத்துவதாக தெரிவித்துள்ளது. தற்போது வரை எந்தவித கமாஸ் கட்டுப்பாட்டுக்கான ஆதாரமும் பிணை கைதிகள் இருப்பதற்கான ஆதாரமும் கிடைக்கப்பெறவில்லை என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை இஸ்ரேல் மற்றும் கமாஸ் இடையேயான மோதலினால் இஸ்ரேலில் இருந்து காசாவுக்கு 240 பேர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையில் வீராங்கனையாக செயற்பட்டு வந்த நோவா மார்சியோனாவை கடந்த அக்டோபர் மாதம் 7 தேதி கிபுட்ஸ் நஹால் பகுதியில் பணைய கைதியாக கமாஸ் அமைப்பினர் பிடித்து சென்றனர். கடந்த திங்கட்கிழமை இரவில் பணிய கைதியாக நோவா இருக்கும் காணொலியொன்றை கமாஸ் அமைப்பினர் வெளியிட்டதோடு கடத்தப்பட்ட 5 வாரங்களுக்குள் பின்னர் நோவா மரணமடைந்ததாக தெரிவித்துள்ளது. கமாஸ் அமைப்பினர் வெளியிட்டுள்ள காணொலி அடிப்படையில் நோவாவின் மரணம் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் உளவு அமைப்பின் தகவலை அடிப்படையாக கொண்டே அவருடைய மரணம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. கமாஸ் தாக்குதலுக்கு ஒரு வாரத்திற்கு பின்னர் மற்ற 3 பணிய கைதிகளுடன் நோவா ஒன்றாக இருக்கும் புகைப்படம் ஒன்று வெளியானது. அதற்கு ஒரு வாரம் கழித்து நோவா கடத்தல் பற்றிய தகவலை அவருடைய குடும்பத்தினரிடம் இஸ்ரேல் அறிவித்தது. நோவா அவருடைய தாயாரிடம் கடைசியாக கடந்த அக்டோபர் 7 தேதி காலை 7:30 மணியளவில் பேசியுள்ளதோடு அப்போது அவர் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் இருக்கின்றேன் என்றும் ஊடுருவல் ஒன்று நடந்துள்ளது என்றும் கூறியுள்ளார். அரை மணி நேரத்துக்கு பின்னர் நோவாவுக்கு தாயார் குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். ஆனால் அதற்கு பதில் வராத நிலையில் நோவாவின் மரணம் பற்றிய தகவல் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை, சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.